நாங்க இருக்கிற நிலைமை எங்களுக்கு தானே தெரியும். இந்த நிலைமையில இவக வைத்திய செலவை நாங்க எடுத்து பாக்கணுமா? அதுவும் விலை உசந்த மருந்து வாங்கணுமாமே. அதுக்கு நான் என்ன கையில கால இருக்கிறத விக்கவா முடியும்? ஏற்கனவே நாங்க இழந்தது பத்தாதா? எங்க பிள்ளைங்களுக்குன்னு ஒண்ணு வச்சுக்க கூடாது அப்படிதானே? அண்ணமண்டி, நான் பாத்துக்கிறேன்னு தானே சொன்னேன். உங்களை பாத்துக்கோன்னு சொல்லலையே. எனக்கு அப்பச்சிய விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அவங்களுக்காக பணம் எம்புட்டு செலவானாலும் நான் செலவு பண்ணுவேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் ஒன்னும் நம்ம குடும்பத்தை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நம்ம குடும்பம்னு சொல்றது உங்களையும் சேர்த்துதான். உங்களையும் விட்டுற மாட்டேன், உங்க பிள்ளையையும் விட்டுற மாட்டேன். எல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் நீ பிறந்த வீட்டுல இருந்தா சரி, உன் புருஷ வீட்டுல இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா? இல்ல அவகதான் பண்ண விடுவாங்களா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்பச்சி மட்டும்தான் முக்கியம். அவங்கள நான் எப்பவுமே விட்டுற மாட்டேன். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேன். ஆமா, நாங்க இருக்கோம். திருந்தரவம் பண்ண காரியமா இது? சொல்லுமா, உன் வளர்ப்பு சரியில்லை. ஒருத்தனை பொய் சொல்ற வளர்த்து வச்சிருக்க, இன்னொருத்தனை பொறுக்கியா வளர்த்து வச்சிருக்க. இப்ப வரைக்கும் உன் குடும்பத்து ஆளுங்களால எங்க ஐயாவுக்கு தானே பிரச்சனை. உங்களால அவருக்கு நிம்மதியா போச்சுமா? அப்படி இருந்தோம் அந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டாரு. அவரை கால்ல விழ வச்சு அவமானப்படுத்திருக்கீங்க. இவன் என்னைக்குமே திருந்த மாட்டான். இன்னைக்கு இவனுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் இவன் எங்க ஐயா குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு பண்ணிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு அதையும் நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? என்ன பண்ணாலும் எங்க ஆத்திரம் அடங்காது. இவங்க குடும்பத்தோட ஊர் ஜன மொத்த பேருடைய காலையே விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். என்னையா முறை? அவன் பண்ண தப்புக்கு இந்த பொம்பளை போய் ஊர்க்கல்ல. என்னது பொம்பளையா? இவனை இம்பிட்டு ஒழுக்கமா வளர்த்தது இந்த பொம்பளை தானே? அவளுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். அவன் எல்லாம் சும்மா மன்னிப்பு கேட்க வச்சா திருந்திருவானா? நல்லா வெளுத்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒவ்வொருத்தர் காலையும் விழ வைக்கணும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? போய் அவன் அவுத்து இழுத்துடுவாங்க. என்னடா பாக்குற? கேள்றா, விழுந்து கேள்றா. ஐயோ ஐயோ, சொல்லல. அப்பச்சிக்கு அப்படி நடந்தது கேள்விப்பட்டதும் என் மனசை தாங்க முடியாம அழுக வந்துருச்சு. எனக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியல. அதான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமேனு கோவில்ல இருந்தேன். மத்தபடி நான் கோச்சிட்டு எங்கேயும் போகல. எதுவும் பிரச்சனை பண்ணோம்லாம் நினைக்கல. நம்ம குடும்பத்தை நானே அவமானப்படுத்துவேன் அத்தை. அத்தை சொல்லுக அத்தை, என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருக்கீங்கம்மா? என்னால முடியலமா. எப்படி நடிக்கிறேன் பாத்தியா?
இருடா, நான் சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து ஒத்தனை கொடுக்கறேன். அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அத்தை, நீ எதுவும் பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். நீ பண்ணதெல்லாம் போதும். ஆத்தா புள்ளை என்னமா நடிக்கிறானுங்க, நீ வேற ஏத்தா. மாமா கொஞ்சம் தள்ளுங்க மாமா. மாமாவா பாருமா, இது வரைக்கும் வாயா போயான்னு சொல்லி இருந்தவன் மாமான்னு முறை கொண்டாடுறான். ஆண்டவா, இது எங்க கொண்டு போய் விட போதோ? முடியலமா, வலிக்குதுமா. அம்மா, அம்மா வலிக்குதுமா, கொஞ்சம் பொறுத்துக்க. அம்மா எரியுதுமா, அம்மா வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமா. அம்மா, ஆத்தா அமுதா விழாத்தா, இவனுக்கு விழுந்த அடி பத்தாது, இன்னும் நல்லா வாங்கணும். அப்ப கூட இவன் திருந்துவான்னு சொல்ல முடியாது. தப்பு பண்ண இவங்களே இப்படி ஜபர்தஸ்தா இருக்கும் போது எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு கலங்கி போய் நிக்கிற? உன்ன புரிஞ்சுக்காதது அவங்க தப்பு, நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ உள்ள பாத்தா. மாமாவும் கடையில இருந்து வர வருமானத்தை முழுசா அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. வாதியாரும் தான் வாங்கின மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. இந்த வீட்டுக்காகவே உழைக்கிற கரஸ்பாண்டன்ட் மேடம், நீங்க இன்னும் உங்க சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுக்கலையா? அத்தை, நானே சொல்லணும்னு நினைச்சேன். எதுக்கும் நான் அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேன். அந்த பணம் செலவாயிருச்சு அத்தை. என்னது, பொறுப்பே இல்லாம முழுசா செலவாயிடுச்சுன்னு சொல்றீங்க? செலவாயிருச்சா? குடும்பத்துக்குன்னே ஒரு வரவு செலவு இருக்கு. இப்படி ஆளாளுக்கு தனியா வரவு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் வரவு செலவு இது வரைக்கும் ஒன்னாத்தானே இருந்திருக்கு. சண்டை சச்சரவு இருந்தாலும் அடுப்படி இன்னும் வீட்டுல ஒன்னாதானே இருக்கு, அது இன்னும் பிரியலையே. அப்படி இருக்க இது என்ன புது பழக்கம்? இல்ல தனியா குடுத்தனம் பண்ணலாம்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அதுக்கு ஏதாவது செலவு வந்திருக்கோம், பண்ணிட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்திருக்கோம். இத போய் பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுல வரவு செலவு கணக்கு பாக்குற எனக்கு தெரியணும்ல. வர்ற வருமானம் எங்க போச்சு ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியணும்ல. செலவாயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? முன்ன கஷ்டப்பட்டோம், ஏதோ இருக்கிறத வச்சு காலம் தள்ளணும். ஆனா இப்ப 1-3 வருமானம் வருது. இப்பவும் பொறுப்பு இல்லாம இருந்தா திரும்பவும் பழைய நிலைமைக்கு தான் போகணும். வர்ற பணத்தை பொறுப்பா வச்சு செலவு பண்ணாதானே 4 காசு சேர்க்க முடியும். இப்படி வர்றத தாராளமா செலவு பண்ணிட்டா பின்னாடி கஷ்டப்படுறது நாம தானே. அத புரிஞ்சு நடந்துக்கணும்ல. அத்தை, இல்ல நான் காசை வெட்டியாலாம் செலவு பண்ணல, அப்புச்சிக்கு மருந்து வாங்கதான் செலவு பண்ணேன். ஓ, அப்ப நீ பண்ண நல்லபடியா நடக்கும், எங்க அம்மா பண்ண நாசமா போயிடும் சொல்ல வரியா? எங்க அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு அபசகுனமா பேசுறியா நீ? அம்மா பாத்தியாமா, நீ இவ எப்படி பேசுறானு? டேய், எதுக்கு இப்ப குறுக்க பேசிட்டு இருக்க?
நான் எதுக்கு அமைதியா இருக்கேன்? இது மாமியார் மருமக நடுவில் இருக்கிற பிரச்சனை, மாம்பிளைங்க நாம தலையிட கூடாது. அதுக்குதான் பேசாம ஒதுங்கி நிக்கிறேன். பேச தெரியாம இல்ல இதெல்லாம். அதே மாதிரி நீயும் வேடிக்கை மட்டும் பாரு. இந்த குறுக்க போய் வரிஞ்சு கட்டி பேசறதெல்லாம் விட்டு. ஆமாடா, எப்ப இவங்க ரெண்டுத்துக்குள்ள சலசலப்பு வர உள்ள பூந்து பிரச்சனையே பெருசு பண்ணலாம்னு பாக்குறியா? அது நடக்காது மாப்பிள. நான் அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மாவை யாராவது தப்பா பேசினா நான் உன்ன உங்களை மாதிரி சும்மா வேடிக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க மாட்டேன். பதிலுக்கு பேசதான் செய்வேன். போதுபுடா சாமி, உங்க அம்மா பாசா. நீ யாருன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஓ நடிப்ப எங்க அக்கா வேண்டா நம்பலாம், ஆனா நாங்க நம்ப மாட்டோம் மாப்பிள. எல்லாரும் அவனை திட்டுறத விட்டுட்டு கொஞ்சம் பேசாம நான் சொல்றத கேக்குறீல? இது என் பையனுக்காக நான் பண்ற நேத்தி கடன். இத நான் தான் பண்ணுவேன். இதுல யாரும் இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். ஆமா, நீ மட்டும் பேசிட்டே இரு. அதே மாதிரி நீ என்ன மதிக்கிறதா இருந்தா நாளைக்கு நீ கோயில் பக்கமே வர வேண்டாம். இதுல என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னமா அது? ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாரும் முக்கியமான வேண்டுதலுக்கு கோவிலுக்கு போறாங்க, அதுவும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. நிலைமைய பாத்தீங்களா மேடம்? எங்க அம்மா என் மருமக தான் இந்த வீட்டை காக்க வந்த சாமி. அவ சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும். அவ சொல்றதுதான் நீதி, நேர்மை, வேத வாக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தல்ல, எங்க அம்மா போகும்போது உன் முகத்தை கூட பார்க்காம போயிட்டாங்க. பாத்தீங்களா மேடம்? இது ஒன்னா இருந்தவங்கள எப்படி பிரிச்சம் பாத்தீங்களா? இதுக்குதான் அதிகாரம் வந்ததும் ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப என்னாச்சு? உங்க ஆட்டம் க்ளோஸ் ஆயிடுச்சுல. இனிமே இங்க நான் நினைச்சதுதான் இங்க நடக்கும். இங்க பாருங்க, அதிகாரத்தை வச்சுட்டு தப்பா நடந்துக்கிறவன் நான் இல்ல. அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளை அடக்கறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது ஒண்ணும் அதிகாரத்தை வச்சு செய்யற வேலையும் இல்ல. நீ பண்ற தப்பு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறதே குடும்பத்துக்குள்ள யாருக்கும் விரிசல் வந்துட கூடாதுதான். குடும்பத்துக்குள்ள யாரு பெரியவகன்னு காட்டுறதெல்லாம் பெருசு இல்ல. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், அதுதான் பெருசு. அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ வரமாட்டா. நீங்க பூஜைய ஆரம்பிச்சிருங்க. அவங்க வரலன்னா அப்புறம் நேத்தி கடனை அம்மனுக்கு யாரு செஞ்சு முடிக்கிறது? என்ன பூசாரி பேசுறீங்க? என் மகனுக்காக நேத்தி கடனை நான் தான் பண்ண போறேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க மகனுக்காக வேண்டிக்கிட்டது வாஸ்தவம் தான். அதுக்காக வேண்டுதலை நீங்க தான் பண்ணணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. உங்க வீட்டு ஆளுங்க, அதுவும் இவரோட மனைவி, தாராளமா செய்யலாம். ஏன் சொல்றேன்னா, அம்மன் மனச குளிர வைக்கிறது அம்புட்டு சாதாரண விஷயம் இல்ல. அது அம்புட்டு சுலபமா செஞ்சு முடிக்க முடியாது. இன்னைக்கு வெயில் வேற ரொம்ப உக்கரமா இருக்கு. உங்க வயசுக்கு இத பண்ணி முடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். நான் இதை ஏன் அழுத்தி சொல்றேன்னா, வேண்டுதல் பாதியில முடியக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அதனால பாதிப்பு வரப்போறது உங்க பிள்ளைக்கு தான். அதுக்காகத்தான் திரும்பவும் நான் சொல்றேன், இதை நீங்க பண்றதை விட உங்க மருமக பண்ணா சிறப்பா இருக்கும். யோ பூசாரி, சொல்ற வேலையை மட்டும் பண்ணு சரியா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசாத. இந்த பார், அதான் அம்மா பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஏற்பாடு மட்டும் பாரு. டேய், அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதானே சொல்றாரு. அது என்னன்னு கேட்காம லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்க.
அக்கா பூசாரி சொல்ற சரியா தானே படுது. நான் வேணா ஒரு எட்டு போய் அமுதா பிள்ளை அழைச்சிட்டு வந்துட்டா. ஆமாமா, பூசாரி சொல்றதும் சரிந்தான் படுது. அவரு உன் நல்லதுக்கும் வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும் தானே சொல்றாரு. அவரு சொல்ற மாதிரி அமுதாவே இந்த வேண்டுதலை பண்ணட்டுமேமா? என்னடா பொண்டாட்டி வந்து நேத்தி கடனை செலுத்தினாதான் நீ ஏத்துக்குவியா? இன்னைக்கு ஒரு ஆளாக்குன எனக்கு தெரியும். ஒன்னு ஆளாக்க நான் பட்ட கஷ்டத்தை விட இது ஒன்னும் எனக்கு பெருசு இல்ல. இது நான் உனக்காக வேண்டிக்கிட்டது. இதை என்னால பண்ண முடியும். ஆளாளுக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருக்காம ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஒரு சுத்துதாமா, உன்னால கண்டிப்பா முடியும். அதான் மனசுல நினைச்சிட்டு வாமா வாமா. பாத்து வாமா, ஒண்ணு இல்ல இன்னும் கொஞ்சம் பாத்துமா. அதான் மனசுல நினைச்சுக்கோமா. ஜாக்கிரதமா பாத்து நடுவா. பாத்துமா கேட்க மாட்ற. வாமா. பாத்துமா. உன்னை விட்டு போகாத விக்ரதமா. இன்னும் ஒரு சுத்துதாமா. இன்னும் ஒரு சுத்து இருக்கு. பாத்து மெதுவா போ, முடிச்சிடலாம். பாதியில நிக்க இருந்த வேண்டுதல நல்ல வேளை நீங்க நிறைவேத்திட்டீங்கம்மா. அம்மன் உங்க வேண்டுதல ஏத்துக்கிட்டாங்க. உங்க குடும்பத்துக்கு வர இருந்த ஆபத்தை நீங்க காப்பாத்திட்டீங்க. பாத்தியாமா, நீ அம்புட்டு சொல்லியும் உன் பேச்ச மீறி கோவிலுக்கு வந்ததும் இல்லாம அவ அப்புச்சி வச்சு நம்மள அவமானப்படுத்திட்டா. உன்னால முடியாதுன்னு காட்டி உன்னை ஜெயிக்க வந்திருக்காமா? அவளுக்கு நல்ல மனசே கிடையாதுமா. நீ இந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சிட கூடாதுன்னு மனசுக்குள்ளேயே கருகி கருகி இப்படி ஆயி போச்சுமா. இவ எல்லாத்தையும் திட்டம் போட்டுதாமா பண்ணிட்டு இருக்கா. தப்பானவன் காட்டுறதுக்காகவே இத பண்றாமாவ. உன் மகனுக்கு நீ பண்ணணும் நினைச்சத இப்ப அவ பண்ண போறாமா? உன் நேர்த்தி கடனை அவ முடிக்க போறாமா?
சரிம்மா. இந்த தேங்காயாலையும் உன் புருஷனுக்கு சுத்தி போடுமா? இந்த மாலையை உன் புருஷன் கழுத்துல போடுவான். மனசுல வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை உன் புருஷன் நெத்தியில வச்சு விடும். என்னமா பண்ற? என் மகனுக்கான நேத்தி கடனை நான் தான் பண்ணணும். உன்னதான் நான் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. என் பேச்ச மீறி என்ன அவமானப்படுத்துறியா நீ? அத்தை, நான் ஏன் உங்களை அவமானப்படுத்தணும்? நம்ம குடும்பத்துக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் தானே நான் இந்த நேத்தி கடனை பண்றேன். நீ பண்ண வரைக்கும் போதும், கிளம்பு. என் பிள்ளைக்காக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் தான் உன்ன வர வேண்டான்னு சொன்னேன்ல. என்ன மதிக்காம ஏன் வந்த? அத்தை, பரிகாரத்துல தடங்கள் வந்து பாதையில நின்னு அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வந்த. ஏண்டா மருமகளே, நீ இப்படி தனியா உட்கார்ந்து அழலாமா? நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்க வந்தவ, இந்த குடும்பத்துக்கு உன் மூலமா திரும்ப சந்தோஷத்தை கொண்டு வந்தவ, நீ அழலாமா? அப்படிதான் நினைச்சு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. ஆனா இதெல்லாம் யாரு புரிஞ்சுக்கணுமோ, அவங்களே என்ன புரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிறாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, அண்ணா உன்னை கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். இல்ல மாமா, இத்தனை நாளா அத்தை இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது. என்ன அவங்க சொந்த மகளாதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் எது பண்ணாலும் என்ன தப்பா மட்டும் தான் நினைக்கிறாங்க. ஏன் இப்படி மாறினாகனே எனக்கு தெரியல. நான் கோயிலுக்கு போய் என் புருஷனுக்காக நேத்தி கடன் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க பேச்ச என்னால மீறவும் முடியல. ஆனா இந்த வயசான காலத்துல அவங்களாலயும் இதெல்லாம் சரியா பண்ண முடியாது. நேத்தி கடன் பாதையில நிக்க கூடாது மாமா, அந்த பயம் தான் எனக்கு. நீ சொல்றது சரிதான், அண்ணத்தால அந்த நேத்தி கடனை முழுசா முடிக்க முடியாது. இப்ப நான் என்ன மாமா பண்றது? அவளால நேத்தி கடன் பாதியிலே தடப்பட்ட போது அத உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். யார் என்ன சொன்னாலும் நீ கோயிலுக்கு போற, நேத்தி கடனை நீ தான் பண்ற. ஆனா அத்தை என்ன வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. நாங்க போனா இன்னும் தேவையில்லாம கோபம் அதிகமாயிரும். இத பாருமா, உன் அத்தையோட கோபம் நிலையானது இல்ல. சூழ்நிலை அவளை இப்ப உன்னை தப்பா நினைக்க வச்சிருக்கு. அது கண்டிப்பா மாறும். அவ கோச்சுக்குவான்னு நேத்தி கடனை பாதியில விடுறது தப்பு. அத உன்னாலதான் பண்ண முடியும். அத உன்கிட்ட சொல்லலான்னு தாமா வந்தேன். என்னம்மா யோசிக்கிற? உன் மாம நான் சொல்றேன், நீ தான் போகணும். போ.
காத்துல யாரு விளக்க அணையாம கொண்டு வரீங்களோ அவங்க வேண்டுதல் அம்மன் ஏத்துக்கிட்டதா? இந்த தடவையும் உங்க பரிகாரத்தை அம்மன் ஏத்துக்கல. அம்மா அமுதா, நீயாவது 18 முறை கோயில சுத்தி வந்துருமா? நான் விட மாட்டேன். என்னால ஒரு கஷ்டம் இந்த குடும்பத்துக்கு வர நான் விடவே மாட்டேன். பரிகாரத்தை கண்டிப்பா நான் பண்ணி முடிப்பேன். விடுமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ ஒன்னும் பரிகாரத்தை முழுசா முடிக்க மாட்டா. அவளையும் அம்மன் ஏத்துக்க மாட்டா. என் மக ஒரு காரியத்தை எடுத்துட்டா அத பண்ணி முடிக்காம விட மாட்டா. அவ கண்டிப்பா பரிகாரத்தை முடிப்பா. அமுதா, உன்னால முடியும், விட்டுறாத. ஆத்தா, இன்னும் ஒரு ரவுண்டுதே ஆத்தா, விட்டுறாத, உன்னால முடியும். கைதுமா போ ஆத்தா, ஆத்தா துணை இருப்பா. எழுந்திருக்கா, மெதுவா எழுந்துரு. உனக்கு ஒன்னும் ஆகலல்ல. என்னது மண் விளக்கு உடையாம இருக்கு? வடிவேலு பையன் இந்த அளவுக்கு கேவலமா யோசிப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. இவனை போய் அம்மா இம்புட்டு நம்புறாங்க. அவனால அவங்க அவமானப்பட்டு நின்னதான் மிச்சம். இதுக்கப்புறமாவது தன்னோட எண்ணத்தை மாத்திக்கிடுறாங்களான்னு பாப்போம். அமுதா,
உன் கைய பார், எப்படி கண்ணு போயிருக்கு. ஏமுதா, முடியலன்னா விட்டுருக்கலாம்ல. எதுக்காக இம்போர்ட் ரிஸ்க் எடுத்த? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? இது உங்களுக்காக பண்ற பரிகாரம். இது சரியா முடியாம பாதியில நின்னிருந்தாதான் எனக்கு ஏதாவது ஆயிருக்கும். நல்லபடியா முடிஞ்சதுல எனக்கு சந்தோஷம்தான். இந்த வலியெல்லாம் ஒரு வலியே இல்ல. சாமி நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, அதே மாதிரிதான் அத சாமிக்கு நாம திருப்பி கொடுக்கும் போதும் சந்தோஷமா கொடுக்கணும். சாமி கிட்ட சொன்ன நேத்து கடனை என்னைக்குமே நம்ம குறைய இல்லாம நிறைவா செஞ்சிடணும். அப்பதான் சாமி நமக்கு கொடுக்க வேண்டியத சங்கடமே இல்லாம கொடுக்கும். அதுக்காக தான் நான் எம்புட்டு கஷ்டமா இருந்தாலும் இத பண்ணிரணும்னு வந்தேன். அத்தையால இந்த வயசுல அத பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்கதான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டாக. அதுக்காக தான் மாமா என்ன அனுப்பி வச்சாக. எனக்காக ஏன் அமுதான் எம்புட்டு கஷ்டத்தை தாங்கிக்கிறேன்? இதுல என்னங்க கஷ்டம்? உங்களை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்குனதே எனக்கு கஷ்டமா தெரியல. இதுல நீங்க படிச்சு வாத்தியார் ஆனதுக்கு நேத்து கடன் பண்றது எப்படி கஷ்டமா இருக்கும்? எனக்கு வாத்தியாருங்கிற அந்த ஒசரம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச வகை வாத்தியார் ஆகும் போது எம்பிட்டு பிடிக்கும். இஷ்டப்பட்டு செய்யற எதுவும் கஷ்டமா தெரியாது. என்ன அப்படி பாக்குறிய? வர வர உன் மேல காதலும் மரியாதையும் கொஞ்சம் அதிகமாயிக்கிட்டே போகும். நான் அண்ணாந்து பாக்குற ஒசரத்துல நீ இருக்க. அப்படியா? படிச்சவராச்சே, நல்லா ஆள மயக்கிற மாதிரிதான் பேசுவிய. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க குடும்பம் எல்லாம் உங்க முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கு. உங்க மனசுல என்ன இருக்குதோ சொல்லுங்க. உங்க மனசு நிறைஞ்சு இருக்குதா இல்ல குத்தம் குறை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க ஐயா. ஏய், என் மனசு வலிக்குதுடா. இந்த குடும்பத்துல எதுவுமே சரியா இல்ல. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. எல்லாம் சரி பண்ணதான் நான் இங்க வந்திருக்கிறேன். பேசுங்க, யாராவது பேசுங்க. வந்திருக்கிறவர்கிட்ட என்ன குத்தம் இருக்குன்னு கேளுங்க. அவர் மனசை சாந்தப்படுத்துங்க. அப்பதான் அவர் நிம்மதியா போவாரு. அவரோட ஆசீர்வாதமும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். தம்பி, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. அப்பனோட ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நான் சொன்னபடி நடந்துக்கோ. போ. ஏய் மாணிக்கோ, வாடா வாடாங்கறல. ஐயா, உங்க மாமன் தான் வந்திருக்கிறாரு. வந்து என்னன்னு கேளுங்க ஐயா. என்ன மாமா சொல்ல? ஏண்டா, நான் போனதுக்கு அப்புறம் உங்க அக்காவை நல்லா தானே பாத்துட்டு இருந்த? புதுசாய் போர்த்தி வந்ததும் ஏண்டா இப்படி மாறிட்ட? அக்காவுக்கு நீ பலமா இருடா. அவளுக்கு எதிரா நீ எதிரியா நிக்காத. ஓ, மாமா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு. இன்னைக்கு உன்னை கால்ல விழ வச்சு அசிங்கப்படுத்துறேன் நீ. ஏ அமுதா, இங்க வா. வான் சொல்றல. ஏமா, உன் மாமனார் தான் கூப்பிடுறாரு. வந்து என்னன்னு கேளு. போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டு
இல்லாத குழப்பத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கல நீ. ஒழுங்கா உன் அத்தை சொல்றத கேட்டு நடந்துக்கோ. முதல்ல என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஆசீர்வாதம் வாங்கு. அம்மா, அவர் உன் மாமனாரு, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அமுதா நில்லுமா, கொஞ்சம் இரு. நீ யார் காலையும் விழக்கூடாது. யார யார் காலில் விழ சொல்றீங்க? என்னங்க ஐயா அப்படி பேசுறீங்க? வந்திருக்கிறது கதிரேச ஐயா. மூத்தவங்க காலில் விழுகிறது நல்லது தானே, ஏன் வேணான்றீங்க? நான் போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருந்து மறந்துட்டியா? இந்த புள்ள எந்த சூழ்நிலையில நம்ம வீட்டுக்கு வந்தது, அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் இப்ப எப்படி மாறி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நல்லா இருந்த உனக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சா? ஏய் என்னடி, அவன் அப்பூச்சி மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா? மாமா அடிச்சாவது அக்காவுக்கு புத்தி வரட்டும். ஏண்டி, நான் யாருன்னு இன்னுமா உனக்கு தெரியல? எப்படி தெரியும்? அதான் உள்ள பாசம் உன் கண்ணை மறைக்குது. அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லுவேனே, சின்னவனை அடிச்சவளா அடிச்சவளா அவனை நம்பாதேன்னு. ஏன் சொல்பத்த நீ கேட்கல? இப்ப அவன் தப்பானவனா வளர்ந்து நிக்கிறான். அவன் தப்புன்றது மட்டும் இல்லாம உன்னையும் தப்பு பண்ண வைக்கிறான். வசதியான குடும்பத்தில இருந்து வந்து இல்லாத நம்ம குடும்பத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்மளையும் முன்னேற்றி வச்சிருக்கா. இந்த பிள்ளைய நீ தப்பா நினைக்கிறியா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பிள்ளைய வாத்தியாராக்குனது யாரு? என்னை ஏமாத்தி கொண்ணு ஸ்கூல நம்ம கிட்ட இருந்து பறிச்சவங்க கிட்ட இருந்து திரும்ப அந்த ஸ்கூல வாங்கினது யாரு? உன் சின்ன பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க காரணமா இருந்தது யாரு? வடிவேல் உசுரை காப்பாத்தி கொடுத்தது யாரு? இப்படி எல்லாம் பண்ண புள்ளைய தப்புன்னு சொல்றிய? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே. இன்னும் நான் யாருன்னு உனக்கு தெரியல? இதுவரைக்கும் நான் உசுரோட இருக்கிறப்ப ஒரு தடவை தான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன். ரெண்டாவது தடவை உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன். இப்பவும் நான் யாருன்னு உனக்கு தெரியல? இனிமேலாவது சின்னவன் சொல்றத நம்பாம புரிஞ்சு நடந்துக்கோ. மாமா, நீங்க சொன்னீங்கன்னுதானே நான் இங்க வந்தேன். ஆனா அத்தை என்ன புரிஞ்சுக்காம இப்பவும் தப்பாதான் நினைக்கிறாங்க. விடுமா, நம்ம குடும்பத்துக்கு இப்ப கொஞ்சம் நேரம் சரியில்லை. அண்ணன் மனச அந்த வடிவில் கலைச்சு மாத்தி வச்சிருக்கான். இந்த நிலைமையில உன் அத்தைக்கு என்ன சொன்னாலும் அவ புத்திக்கு உரைக்காது. புள்ள மேல திடீர் பாசம், பேரப்புள்ள வரப்போற சந்தோஷம், விடுத்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும்தா. நீ கவலைப்படாம இருமுதா, உனக்கு துணையா என்னைக்கு நான் இருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்கம்மா. தைரியமா போத்தா.